ஹாய் 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 ஹலோ, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கதை வித் அப்பு. நான் சரஸ்வதி. இது நம்ம டார்லிங் அப்பு குட்டி தான். ஒரு ஹாய் சொல்லிடலாமா? ஹாய் ஹாய் ஹாய், லவ் யூ. பிருந்தாவனம் காட்டு பக்கத்தில் அப்போ ஒரு வில்லேஜ் இருந்துச்சு. அங்கே சோமு அப்படின்னு ஒரு ஹண்டர். ஹண்டர்னா யாரு? வேடன். அவன் போய் காட்டில் அனிமல்ஸை ஹண்ட் பண்ணி அதில் அந்த இதை வித்தோ இல்லைனா அதை சாப்பிட்டோ வாழ்ந்துட்டு இருந்தார். இந்த சோமு ரொம்ப நல்லவர் அப்போ. ஆமாம், அனாவசியமாக எந்த அனிமலையும் ஹர்ட் பண்ண மாட்டார், வேணுங்கிறத மட்டும் ஹண்ட் பண்ணுவார். பாவம் அவரோட நேரம், மழை காலம் பாருங்கன்னு ஒரு 10 நாளாக நல்ல மழை, வெளியிலேயே வீட்டை விட்டு வர முடியல அவருக்கு. ஏதோ கஞ்சியோ கூழையோ வச்சு தன்னோட குழந்தைங்களையும் ஒய்ஃபையும் பார்த்துக்கிட்டாரு. இப்படியே 10 நாள் போன உடனே ஒரு நாளைக்கு சனி வெளியில் வந்துச்சு. ஆஹா, இன்னைக்காவது ஒரு நல்ல சாப்பாடு நம்ம குழந்தைங்களுக்கு தரலாம். ஏய், நான் வந்து வேட்டைக்கு போயிட்டு வரேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமானையும் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனார். அவரோட லக்கு, ஒரு மரத்துக்கு கீழே ஒரு புறா புழுக்களை கொத்தி கொத்தி தின்னுக்கிட்டு இருந்துச்சோம். சத்தமே போடாத சோமு அப்படின்னு அந்த புறாவை பிடிச்சிட்டாரு. புறாவோ தன்னோட ரக்கைய அடிச்சுக்கிட்டு, ஐயோ என்ன விட்டுருக்கணும், என்னால உங்களுக்கு யூஸே கிடையாதுனே, இந்த மழையில தன்னை காப்பாத்திக்கணும்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபேமிலி எல்லாம் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, எனக்கு அந்த இடம் தெரியும், நீங்க மட்டும் என்னை விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த இடத்த காமிச்சிடுறேன். ஒரு நாள் என்ன, ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு சாப்பாட்டுக்கு கவலையே இல்லைனே, நிறைய சாப்பாடு கிடைக்கும், என்ன போய் பிடிச்சிட்டு என்ன விடு விடு அப்படின்னு கத்துச்சு. ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னான் அந்த ஹண்டர். என்ன தெரியுமா? இங்க பாரு, உன்னோட சுயநலம், உன்னை காப்பாத்திக்கணும்னு நீ உன்னோட இனம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் பிடிச்சு கொடுக்கணும்னு நினைச்ச பத்தியா, உன்னை நான் விட்டேன்னா அப்பதான்டா நான் ஃபூல். நீ ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெலோ, கொஞ்சம் கூட அடுத்தவங்களை பத்தி யோசிக்காம நம்ம மட்டும் ஹாப்பியா இருக்கணும், நம்மள நல்லா பாத்துக்கிட்டா போறோம்னு நினைச்ச பத்தியா, இன்னைக்கு நான் விட்டேன்னா நாளைக்கு இதே மாதிரி யார்கிட்டயாவது சொல்லி உன்னோட மொத்த கூட்டத்தையும் நீ அழிச்சிருவ, அதுக்கு நீ சாகிறதே மேல் அப்படின்னு கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம வீட்டுக்கு போய் நல்லா சமைச்சு சாப்பிட்டார். பத்தியா பூ, நம்ம நம்மளை மட்டுமே யோசிச்சோம் அப்படின்னா கடைசியில அந்த புறா நல்லவா வாழ்ந்துச்சு? Bye.